வணக்கம். டிடி தமிழ் செய்திகளுக்காக உதயநந்தினி. தலைப்புச் செய்திகள். மன அழுத்தத்தை எதிர்கொள்ளும் திறனை மாணவர்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். பரீட்சா பே சர்ச்சா கலந்துரையாடலில் பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தல். நாடாளுமன்றம் சட்டப்பேரவைகளில் குடியரசுத் தலைவர் ஆளுநர்களின் உரையின் போது உறுப்பினர்கள் குறுக்கிடுவதை தவிர்க்க வேண்டும். நாடாளுமன்ற சபாநாயகர் ஓம் பிர்லா வேண்டுகோள். குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தங்கர் சிதம்பரம் ஆலயத்தில் சுவாமி தரிசனம். அரபிந்தோ ஆசிரமத்தில் தியானம். இடஒதுக்கீடு பணியிடங்களை பொதுப்பணியிடங்களாக மாற்றம் செய்ய முடியாது. மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விளக்கம். புதிய இந்தியாவை உருவாக்கிட பூர்வக்குடி மக்களும் மீனவர்களும் அதிக அளவில் பங்களித்து வருகிறார்கள். ஆளுநர் ஆர் என் ரவி. வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட இந்தியாவின் பண்பாட்டையும் தமிழ்நாட்டின் மாண்பையும் காக்க வேண்டும். மத நல்லிணக்க நாளையொட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிக்கை. சர்வதேச துப்பாக்கிச் சுடுதல் போட்டி முதல் தங்கப்பதக்கம் வென்றது ரிதம் சங்வான் உஜ்வல் மாலிக் இணை. இனி விரிவான செய்திகள். மன அழுத்தத்தை எதிர்கொள்ளும் திறனை மாணவர்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார். பரீட்சா பே சர்ச்சா கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்று அறிவுரை வழங்கிய பிரதமர் இவ்வாறு குறிப்பிட்டார். பரீட்சா பே சர்ச்சா என்ற நிகழ்ச்சி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி இன்று மாணவ மாணவிகளுடன் கலந்துரையாடினார். புதுதில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நாடு முழுவதிலுமிருந்து காணொலி மூலம் 2 கோடிக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர். जीवन परीक्षाओं से है भरा, आओ करें परीक्षा पे चर्चा। जीवन परीक्षाओं से है भरा, आओ करें परीक्षा पे चर्चा। நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் வெற்றி பெற வாழ்த்து தெரிவித்தார். மன அழுத்தத்தை எதிர்கொள்ளும் திறனை மாணவர்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று அப்போது பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தினார். உஸ்கே அந்தர் அகர் மேத்தமேட்டிக் மே எக்ஸ்பர்டைஸ் ஹை மேரி கம் ஹை மேரே டீச்சர் சே ஜாதா அகர் மேரா தோஸ்த் முஜே மேத்தமேட்டிக் மே மதத் கரேகா தோ வோ மேரி சைக்கி சமஜ் கர்கே கரேகா ஆர் ஹோ சக்தா ஹை மே பி உசி கி தரஹ மேத்தமேட்டிக் மே ஆகே ஜாஊங்கா. वो अगर लैंग्वेज में वीक है और मैं लैंग्वेज में मजबूत हूं, मैं अगर लैंग्वेज में उसकी मदद करता हूं तो हम दोनों को एक दूसरे की ताकत जोड़ेगी और हम अधिक सामर्थ्यवान बनेंगे. और इसलिए कृपा करके हम अपने दोस्तों से स्पर्धा और ईर्ष्या के भाव में न डूबें. और मैंने तो ऐसे लोग देखे हैं कि खुद फेल हो जाए लेकिन अगर दोस्त सफल हुआ है तो मिठाई वो बांटता है. मैंने ऐसे भी दोस्त देखे हैं कि जो बहुत अच्छे नंबर से आए हैं लेकिन दोस्त नहीं आया, इसलिए उसने अपने घर में पार्टी नहीं की, फेस्टिवल नहीं मनाया. क्यों? मेरा दोस्त पीछे रह गया. ऐसे भी तो दोस्त होते हैं. और क्या दोस्ती लेन देन का खेल है क्या? जी नहीं, दोस्ती ये लेन देन का खेल नहीं है. ஒருவரின் திறன்களை பாதிக்கும் அளவுக்கு அழுத்தம் இருக்கக்கூடாது என்று கேட்டுக்கொண்ட பிரதமர், மாறாக எந்த ஒரு செயல்முறையிலும் படிப்படியான வளர்ச்சி இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். வாழ்க்கையில் போட்டிகளும் சவால்களும் இல்லையென்றால் அது மனச்சோர்வையும் உற்சாகமின்மையையும் ஏற்படுத்தும் என்றார். போட்டியும் சவால்களும் இருந்தால்தான் வாழ்க்கையில் உத்வேகத்துடன் செயல்பட முடியும் என்று பிரதமர் குறிப்பிட்டார். மாணவர்களிடையே ஆரோக்கியமான போட்டி நிலவ வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மா பாப் சே மேரா ஆக்ரஹ ஹை ஜோ பென் ரோஜ் உபயோக் கர்த்தா ஹை வஹி தீஜியே ஆப். யஹாம் வஹாம் பென் திகானே தோடா ஜா ரஹா ஹை வோ.
और परीक्षा के समय किसी को फुर्सत नहीं, आपका बच्चा नया पहन करके आया पुराना पहन के आया, तो ये साइकी उनको बाहर आना चाहिए। दूसरा, कुछ ऐसी चीजें खिला करके भेजेंगे, तुझे एग्जाम है ये खा के जाओ, एग्जाम है ये खा के जाओ, तो उसको और मुसीबत होती है, जिसका वो कंफर्ट नहीं है। आवश्यकता से अधिक उस दिन खाना, फिर मां कहे अरे तुम्हारा तो एग्जाम सेंटर इतना दूर है, तुम रात आते आते 7 बज जाएगा, ऐसा करो कुछ खा के जाओ, फिर कहेगी कुछ लेके जाओ, उसको रजिस्ट करने लगता है, नहीं मैं नहीं ले जाऊंगा, वहीं से तनाव शुरू हो जाता है, घर से निकलने से पहले हो जाता है। तो मेरी सभी पेरेंट्स से अपेक्षा है और मेरा सुझाव है कि आप उसको अपनी मस्ती में जीने दीजिए। एग्जाम देने जा रहा है तो उत्साह उमंग के साथ चला जाए, बस जो उसकी रोजमर्रा की आदत है वैसा ही रहे वो। फिर जो सीनियर स्टूडेंट है उनका प्रॉब्लम क्या होता है, दरवाजे तक किताब छोड़ते नहीं, दरवाजे तक। अब आप अचानक इस प्रकार से गए, इवन रेलवे स्टेशन पर भी जाते हैं ना, तो कभी ट्रेन की एंट्री और आपकी एंट्री ऐसा होता है क्या, आप 5-10 मिनट पहले जाते हैं, प्लेटफॉर्म पर खड़े रहते हैं, कहां आपका डिब्बा आएगा उसका अनुमान लगाते हैं, फिर उस जगह पे जाते हैं, फिर सोचते हैं कि पहले कौन सा लगेज अंदर ले जाऊंगा, फिर कौन सा, यानी मन आपका तुरंत अपने आप को ट्रेन आने से पहले ही सेट करने लग जाता है। वैसे ही आपका जो एग्जामिनेशन हॉल है, हो सकता है वो कोई सुबह से आपके लिए खोल के नहीं रखेंगे, लेकिन 10-15 मिनट पहले तो अलाउ कर ही देते हैं, तो आराम से जैसे ही खुले अंदर पहुंच जाइए और आराम से बैठिए मस्ती से। जरा पुरानी कोई हंसी मजाक की चीजें हैं तो उसको जरा याद कर लीजिए और दोस्ती बगल में तो एक आध चुटकुला सुना दीजिए, हंसी मजाक में पल 5-10 मिनट बिता दीजिए। कुछ नहीं है जान पाने, कम से कम एक डीप ब्रीथिंग करिए, बहुत गहरा सांस लीजिए, धीरे धीरे 8-10 मिनट खुद के लिए जिए, आप खुद में खो जाइए, एग्जाम से बाहर निकल जाएंगे। और फिर जब आपके हाथ में क्वेश्चन पेपर आएगा तो आप कंफर्ट होंगे, पढ़ना क्या होता है, वो आया कि नहीं, वो देखा कि नहीं, वो कैसा है, पढ़ा नहीं, टीचर कहां दिखता है, सीसीटीवी कैमरा है, अरे आपका क्या काम है जी, सीसीटीवी कैमरा किसी भी कोने पर पड़ा है, तेरा क्या लेना देना है जी। ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையிலான உறவு பிணைப்பு தாண்டிய உறவாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பிரதமர், இந்த உறவு ஆழமானதாக இருக்க வேண்டும் என்றார். மாணவர்கள் பதற்றம், பிரச்சனைகள் மற்றும் பாதுகாப்பின்மை குறித்து ஆசிரியர்களிடம் வெளிப்படையாக விவாதிக்கும் வகையில் இருக்க வேண்டும் என்றும், ஆசிரியர்கள் தங்கள் மாணவர்களிடம் நன்றாக கேட்டு அவர்கள் பிரச்சனைகளை மிகுந்த நேர்மையுடன் தீர்க்கும் போது மட்டுமே மாணவர்கள் எழுச்சி பெறுவார்கள் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். तो आपका दिमाग फटकता है, देखिए मेरे से तो 5 मिनट पहले उसको मिलेगा, मुझे 5 मिनट बाद में मिलेगा, ऐसा ही होता है ना, ऐसा होता है ना। अब ऐसी चीजों में अपना दिमाग खपाओगे कि पहले क्वेश्चन पेपर मुझे मिला कि 20 नंबर के बाद मिला, तो आप अपनी एनर्जी, आप परिस्थिति तो पलट नहीं सकते, टीचर ने वहां से कहा कि आप खड़े होकर नहीं कह सकते पहले मेरे से दो, ऐसा तो नहीं कर सकते। तो आपको पता है ऐसा होना, फिर ऐसे ही अपने आप को एडजस्ट कर लेना चाहिए। एक बार आप ये अगल बगल की सारी दुनिया, और हम बचपन से पढ़ते तो आए हैं, वो अर्जुन को पक्षी की आंख वाली कथा तो सुनते रहते हैं, लेकिन जीवन में आता है तो नहीं, पेड़ भी दिखता है, पत्तियां भी दिखती है, तब आपको वो पक्षी की आंख नहीं दिखती है। आप भी मन में कथाएं सुनते हैं, पढ़ते हैं, तो उसको जीवन में लाने का मौका होता है। तो पहली बात तो यह है कि इन सारी बाह्य चीजों से आप, दूसरा, परीक्षा में घबराहट का कभी कारण यह होता है, कभी लगता है समय कम पड़ गया, कभी लगता है कि अच्छा होता मैं वो क्वेश्चन पहले कर लेता।
பரீட்சா பே சர்ச்சா நிகழ்ச்சி கடந்த 6 ஆண்டுகளாக வெற்றிகரமாக நடத்தப்பட்டுள்ளது. 7வது ஆண்டாக பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கும் இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்க நாடு முழுவதிலும் இருந்து 2,65,00,000 மாணவ மாணவிகள் பதிவு செய்திருந்தனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக வந்துள்ள குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தங்கர் இன்று சிதம்பரம் நடராஜர் கோயிலில் வழிபாடு நடத்தினார். கடலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு சென்று அவர் சாமி தரிசனம் செய்தார். பின்னர் பரங்கிப்பேட்டை பாபா கோயிலிலும் குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தங்கர் வழிபாடு செய்தார். முன்னதாக இன்று காலை புதுச்சேரியில் உள்ள அரவிந்தர் ஆசிரமத்திற்கு சென்றார். பின்னர் அங்கு அவர் ஆசிரமத்தில் தியானத்தில் ஈடுபட்டார். அங்கு குடியரசு துணைத் தலைவரை வரவேற்ற ஆசிரம நிர்வாகிகள் ஆசிரமத்தை சுற்றி காண்பித்தனர். அரவிந்தர் ஆசிரமத்தின் பணிகள் குறித்து நிர்வாகிகளிடம் கேட்டறிந்த குடியரசு துணைத் தலைவர் அங்கு நடைபெற்று வரும் சேவைகளை பாராட்டினார். நாடாளுமன்றம் மற்றும் சட்டப்பேரவைகளில் குடியரசுத் தலைவர் ஆளுநர் உரைகளின் போது உறுப்பினர்கள் குறுக்கிடுவதை தவிர்க்குமாறு அரசியல் கட்சிகளுக்கு சபாநாயகர் ஓம் பிர்லா வேண்டுகோள் விடுத்துள்ளார். மும்பையில் நடைபெற்ற 84வது அகில இந்திய தலைமை நிர்வாகிகள் மாநாடு நேற்று முடிவடைந்தது. நிறைவு நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற சபாநாயகர் ஓம் பிர்லா, நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவரும் மாநில சட்டப்பேரவைகளில் ஆளுநர்களும் உரையாற்றும் போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் குறுக்கீடு செய்து இடையூறு விளைவிப்பதாக சுட்டிக்காட்டினார். எனவே வரும் காலங்களில் இதுபோன்ற குறுக்கீடுகளை தவிர்க்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகளுக்கு ஓம் பிர்லா வேண்டுகோள் விடுத்தார். टेक्नोलॉजी का उपयोग करेंगे ताकि दुनिया में हमारे लोकतंत्र जो दुनिया का सबसे बड़ा लोकतंत्र है उनकी संस्थाओं के कार्यक्रम को दुनिया के लिए उदाहरण रहे, लोकतांत्रिक संस्थाओं के लिए प्रेरणादायी रहे और इसलिए हमारी चर्चा संवाद के साथ हमारे लेजिस्लेटिव वर्क के अंदर भी हम दक्षता लाने का प्रयास कर रहे हैं. நாடாளுமன்றம் மற்றும் சட்டப்பேரவைகள் சிறப்பாக செயல்படுவதற்கான விதிகளை மறுபரிசீலனை செய்ய உத்தரவிடுவது உள்ளிட்ட 5 தீர்மானங்கள் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். ஒரே தேசம் ஒரே தேர்தல் என்ற இலக்கை நோக்கி பணிகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் நாடாளுமன்ற சபாநாயகர் ஓம் பிர்லா தெரிவித்தார். பூட்டான் வெளியுறவுத்துறை அமைச்சர் லேனபோ டி என் டுங்கேலுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அமைச்சர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள செய்தியில், புதிய பூட்டான் வெளியுறவுத்துறை அமைச்சரின் பணி இரு நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை முன்னெடுக்கும் என்ற நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பூட்டான் புதிய வெளியுறவுத்துறை அமைச்சர் முன்பு அந்நாட்டின் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சராக பணியாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசு உயர்கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு பணியிடங்களை இடஒதுக்கீடு அல்லாத பொது பணியிடங்களாக மாற்றம் செய்ய முடியாது என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு உயர்கல்வி நிறுவனங்களில் பட்டியலினத்தவர், பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்டவர்கள் ஆகிய பிரிவினருக்கான பணியிடங்களை நிரப்ப அந்த பிரிவைச் சேர்ந்தவர்கள் கிடைக்கப்பெறாத போது அவற்றை இடஒதுக்கீடு அல்லாத பொது பணியிடங்களாக அறிவிக்கலாம் என்று இடஒதுக்கீடு கொள்கை தொடர்பான புதிய வரைவு வழிகாட்டுதலில் பல்கலைக்கழக மானியக்குழு தெரிவித்திருந்தது. இதற்கு எதிர்ப்பு எழுந்த நிலையில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விளக்கமளித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசு உயர்கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு பணியிடங்களை இடஒதுக்கீடு அல்லாத பொது பணியிடங்களாக மாற்றம் செய்ய முடியாது என்று தெரிவித்தார். एकदम कन्वीनियंटली उसको डी रिजर्व किया जाता था, उसका कोई हिसाब नहीं था. ये सारे गलत व्यवस्था को बंद करने के लिए जो कॉन्स्टिट्यूशनल राइट देश की वंचित वर्ग की है, फैकल्टी अपॉइंटमेंट में एससी एसटी ओबीसी और बाद में इकोनॉमिक वीकर सेक्शन के लिए जो कॉन्स्टिट्यूशनल राइट्स है उसको प्रोटेक्ट करने के लिए 2019 में एक विधेयक लाया गया, एक एनैक्टमेंट करवाया गया, एक बिल लाया गया पार्लियामेंट में, एक एक्ट बनी.
தில்லியில் வருவாய் புலனாய்வுத் துறை நடத்திய சோதனையில் 10 கோடி மதிப்பிலான தங்கம் மற்றும் வெள்ளிப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. ஹாங்காங்கிலிருந்து தங்கம் மற்றும் விலையுயர்ந்த பொருட்கள் கடத்தி வரப்படுவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் வருவாய் புலனாய்வுத் துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இந்த சோதனையின் போது சுமார் 17 கிலோ தங்கமும் 40 கிலோ வெள்ளியும் கைப்பற்றப்பட்டன. இவற்றின் மதிப்பு சுமார் 10 கோடி ரூபாய் இருக்கும் என்று வருவாய் புலனாய்வு அதிகாரிகள் தெரிவித்தனர். பிஎஸ்எல்வி C-58 ராக்கெட்டின் 4ம் நிலையில் அனுப்பப்பட்டிருந்த 9 ஆய்வு கருவிகளும் திட்டமிட்ட இலக்கை வெற்றிகரமாக எட்டி ஆய்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக இந்திய விண்வெளி ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே ஜிஎஸ்எல்வி F-14 ராக்கெட் மூலம் இன்சாட் 3 டிஎஸ் செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்துவதற்கான நடவடிக்கைகளை இஸ்ரோ தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு. எக்ஸ்போசாட் செயற்கைக்கோளுடன் பிஎஸ்எல்வி C-58 ராக்கெட் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து கடந்த ஜனவரி 1ம் தேதி விண்ணில் ஏவப்பட்டது. இந்த செயற்கைக்கோள் திட்டமிட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்ட பிறகு ராக்கெட்டின் 4ம் நிலையான BS-4 பகுதி 350 கிலோமீட்டருக்கு கீழே இறக்கப்பட்டு ஆய்வு நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டன. இதில் பேலோட்ஸ் என்ற 9 ஆய்வு கருவிகள் பொருத்தப்பட்டிருந்தன. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் உள்ள விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தில் தயாரிக்கப்பட்ட எரிபொருள் செல் சார்ந்த மின்னாற்றல் அமைப்பு கருவி உட்பட பல்வேறு ஆய்வு கருவிகள் இதில் இடம்பெற்றுள்ளன. இந்த சூழலில் இவைகள் அனைத்தும் வெற்றிகரமாக ஆய்வு நடவடிக்கைகளை முன்னெடுத்திருப்பதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. எக்ஸ்போசாட் செயற்கைக்கோளை நிலைநிறுத்திய பிறகு 4ம் நிலையான BOEM-3 கலன் புவித்தாழ் வட்டப்பாதைக்கு கொண்டு வரப்பட்டதாக இஸ்ரோ வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 23 நாட்களில் 400 முறை இந்த கலன் குறிப்பிட்ட தாழ்வட்ட பாதையை சுற்றி வந்துள்ளதாகவும் அதிலுள்ள ஆய்வு கருவிகள் அனைத்தும் திட்டமிட்டபடி இயங்கியதுடன் பல்வேறு தரவுகளையும் அளித்து வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. அடுத்த 73 நாட்களுக்கு இந்த பணிகள் தொடரும் என்று கூறியுள்ள இஸ்ரோ எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்பட உள்ள பல்வேறு ஆய்வு திட்டங்களுக்கு இந்த தரவுகளும் BOEM-3 மூலம் அனுப்பப்பட்ட ஆய்வு கருவிகளின் செயல்பாடுகளும் உறுதுணையாக இருக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளது. அடுத்த 3 மாதங்களில் BOEM-3 கலன் மீண்டும் புவிக்கு கொண்டு வரப்படும் என்றும் இதன் மூலம் விண்வெளி கழிவுகள் ஏதும் இல்லாத திட்டமாக பிஎஸ்எல்வி C-58 எக்ஸ்போசாட் உருவெடுக்கும் என்றும் இஸ்ரோ தெரிவித்துள்ளது. இதற்கிடையே ஜிஎஸ்எல்வி F-14 ராக்கெட் மூலம் இன்சாட் 3 டிஎஸ் செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்துவதற்கான நடவடிக்கைகளை இந்திய விண்வெளி ஆய்வு மையமான இஸ்ரோ தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. குடியரசு தின விழாவில் பங்கேற்ற ராணுவ வீரர்கள் பாசறைக்கு திரும்பும் நிகழ்ச்சி புதுதில்லியில் உள்ள விஜய் சவுக்கில் இன்று மாலை நடைபெறுகிறது. குடியரசு தின விழா நிறைவு பெற்ற பின் இதில் பங்கேற்ற வீரர்கள் பாசறைக்கு திரும்பும் நிகழ்ச்சி ஆண்டுதோறும் ஜனவரி 29ம் தேதி நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான பாசறை திரும்பும் நிகழ்ச்சி மாலையில் நடைபெறும். புதுதில்லியில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க விஜய் சவுக்கில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் ராணுவ கடற்படை, விமானப்படை, மத்திய ஆயுத காவல் படைகளின் இசைக்குழுக்கள் பங்கேற்ற 31 வகையான இசைகளை இசைக்கிறார்கள். கண்களுக்கு விருந்து படைப்பதாகவும் காதுகளுக்கு இனிமையானதாகவும் அமையும் இந்த பாசறை திரும்பும் நிகழ்ச்சி தலைநகரில் கண்ணை கவரும் வகையில் இடம்பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் ஆர்.என். ரவி பங்கேற்று மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். இப்பல்கலைக்கழகத்தின் 34வது பட்டமளிப்பு விழா இன்று நடைபெற்றது. இவ்விழாவில் தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி ஆளுநர் ஆர்.என். ரவி பட்டமளிப்பு உரை நிகழ்த்தினார். வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட இந்திய நாட்டின் பண்பாட்டையும் எல்லோருக்கும் எல்லாம் என்ற தமிழ்நாட்டின் மாண்பையும் வெளிப்படுத்தும் வகையில் மத நல்லிணக்க நாளை கடைபிடிக்குமாறு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாளை மத நல்லிணக்க நாள் கடைபிடிப்பதையொட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள செய்தியில் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் மத நல்லிணக்க உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெறும் என்று குறிப்பிட்டுள்ளார். இதில் அனைத்து மதங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகளையும் பங்கேற்க செய்ய வேண்டும் என்ற அறிக்கையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார்.
மத்திய தகவல் ஒலிபரப்பு மின்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் ஈரோடு மாவட்டத்தில் இரண்டு நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். ஈரோடு மாவட்டம் தாளவாடி மற்றும் ஆசனூரில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் இன்று பங்கேற்கிறார். முன்னதாக புகழ்பெற்ற அருள்மிகு பன்னாரி மாரியம்மன் கோயிலில் மத்திய அமைச்சர் எல் முருகன் சுவாமி தரிசனம் செய்தார். கேரோவில் நடைபெற்ற சர்வதேச துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் இந்திய இணை ரிதம் சங்வான் மற்றும் உஜ்வல் மாலிக் முதல் தங்கப்பதக்கம் வென்றனர். நேற்று நடைபெற்ற 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்திய இணை அமெரிக்காவின் எல்மிரா பெனிக் இணையை எதிர்கொண்டது. இந்த போட்டியில் இந்திய இணை 17-7 என்ற புள்ளி கணக்கில் வெற்றி பெற்றது. மகளிர் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் அனுராதா தேவி வெள்ளிப்பதக்கம் வென்றார். இந்த போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் இரண்டு வெள்ளி பதக்கங்களை பெற்றுள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்னும் இரண்டு நாட்களுக்கு பனிமூட்டத்திற்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. வட தமிழகத்தில் இன்று லேசான மழை பதிவாகியுள்ளது. தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்பட்டது. தென் தமிழக மாவட்டங்களில் நாளையும் நாளை மறுநாளும் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.